ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. வர மழையை தடுத்து நிறுத்த முடியுமா? நான் தான் முதலமைச்சர், கட்டளை இடுகிறேன், மழையை நில்லுன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் முதல்வர் அவர்கள் கூட்டணி குறித்து பேசுறதுக்கு டெல்லி பயணம் அவசியமா அப்படின்ற ஒரு சலசலப்பு எழுந்திருக்குல்ல சார். முதலமைச்சர் வந்து அங்க வந்து சுற்றுலாவுக்கு போகல. குஜராத்தில் இதே மாதிரி ஒரு புயல் வந்துச்சு. ஒரே நாள் மே 18 முடியுது. மே 19 காலையில் பிரதமர் குஜராத்துக்கு போய் இறங்கிட்டார். இறங்கின உடனேயே உடனடியாக 1000 கோடி ரூபாய் முதல் கட்டமாக நிவாரண நிதியை வந்து அவர் அறிவிக்கிறார். தமிழ்நாடு அரசின் மீது தான் எனக்கு கோபம். இன்னும் பல பேரை கைது பண்ணாமல் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், கைது பண்ணணும்னு சொல்கிறேன். குறிப்பாக அண்ணாமலையெல்லாம் இதுக்குள்ளே ஜெயிலில் இருக்கணுங்க. யாருமே போய் ஜெயலலிதாட்ட போய் சுனாமியை நீங்கள் தடுத்து நிறுத்தலை அப்படின்னு கேட்பானா? யாரும் கேட்கல, அது வாய்ப்பும் கிடையாது. யார் என்ன செய்ய முடியும்? அது இயற்கை பேரிடர். ஆனால் இனி சுனாமி வரப்போகுதுன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்யணும்? இந்த வீடியோ கூட கொஞ்சம் நல்லா வியூஸ் போகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அவங்கள திட்டிக்கலாம், அவங்க கொஞ்சம் என்ன திட்டிக்கலாம். தென் மாவட்டங்கள் மழை வெள்ள பாதிப்புக்குள்ள மக்கள் ரொம்ப சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் முதல்வர் அவர்கள் கூட்டணி குறித்து பேசுறதுக்கு டெல்லி பயணம் அவசியமா அப்படின்ற ஒரு சலசலப்பு எழுந்திருக்குல்ல சார். முதலமைச்சர் வந்து அங்கே வந்து சுற்றுலாவுக்கு போகலை. அவர் இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர தாஸை சந்திக்கிறார். சந்தித்து விருந்து சாப்பிட சந்திக்கலை. சந்தித்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மழை வெள்ள பாதிப்புகளை சரி செய்வதற்கான நிவாரண நிதியை அவரிடம் அழுத்தி கேட்டு நேரில் கேட்டு பெற இருக்கிறார். அப்போ பயணத்தினுடைய நோக்கம் என்பது, பிரதான நோக்கம் என்பது பிரதமரை சந்திப்பது, தமிழ்நாட்டினுடைய வெள்ள நிவாரணத்திற்கான நிதிகளை கேட்பது. ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட இந்தியா கூட்டணியினுடைய கூட்டமும் அதே நாளில் வருது. ரெண்டையும் சேர்த்து கிளப் பண்ணி நடத்துகிறாங்க. அதனால் இதில் என்ன வந்து அவர் வந்து மக்களை சந்திக்காமல் போயிட்டார் அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க இல்லையா? வைக்கிறவங்க யார் அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா, இந்த நாட்டினுடைய ஜெய் ஜவான் ஜெய் கிஷான்லாம் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இராணுவ வீரர்களையும் விவசாயிகளையும். அந்த விவசாய பெருங்குடி மக்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் 2 ஆண்டுகளாக பனியிலும் வெயிலிலும் செத்து மடிந்து கொண்டு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த பொழுது, இந்த நாட்டினுடைய தலைநகரில் எல்லையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது, இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர தாஸ் ஜெர்மனியில் சுற்றுலாவில் இருந்தார். சுற்றுலா மீன்ஸ் அரசுமுறை பயணம், அரசு சுற்றுலா, அரசுமுறை பயணம். அந்த அரசுமுறை பயணத்தில் நடிகை பிரியங்கா சோப்ரா அவரை சந்தித்து உரையாடுகிறார். நடிகை பிரியங்கா சோப்ராவை சந்தித்து பேசுவதற்கெல்லாம் நேரம் இருந்தது பிரதமருக்கு. ஆனால் செத்து மாண்டு மடிந்து கொண்டிருந்த விவசாயிகளை சந்திப்பதற்கு நேரம் இல்லை. அதனால் இவங்களுக்கெல்லாம் கேட்பதற்கு எந்த அருகதையோ எந்த தார்மீக உரிமையோ யாருக்கு கிடையாது. இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ ஒரு துளியும் கூட கிடையாது. சென்னை பெருமலை வெள்ளத்திலும் அவர் களத்தில் நின்றார். இந்த பணிகளின் பொழுது உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் களத்திற்கு சென்றிருக்கிறார். கனிமொழி களத்தில் நிற்கிறார். அனைத்து அமைச்சர்களும் களத்தில் நிற்கிறார்கள். டெல்லிக்கு சென்று அவர் நிவாரண உதவிகளை கேட்டு பெறுவதற்காக டெல்லி செல்கிறார். ஏன் டெல்லி போகணும் அப்படின்னா, வேறு வழி இல்லை. இப்போ மோடி வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, குஜராத்தில் இதே மாதிரி ஒரு புயல் வந்துச்சு. டவுதே புயல் அப்படின்னு பேர். 2021 மே 17 புயல். ஒரே நாள் மே 18 முடியுது. மே 19 காலையில் பிரதமர் குஜராத்துக்கு போய் இறங்கிட்டார். யார் இங்கேருந்துலாம் போய் கூப்பிடலாம் இல்லை, மத்திய குழு அதெல்லாம் தேவையில்லை. நேராக இவர் போய் இறங்கிட்டார். இறங்கின உடனேயே உடனடியாக 1000 கோடி ரூபாய் முதல் கட்டமாக நிவாரண நிதியை வந்து அவர் அறிவிக்கிறார். அப்போ குஜராத்துக்குனா பிரதமர் செய்வார், தமிழ்நாட்டுக்கு செய்ய மாட்டார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா, போராடி கேட்டு பெற வேண்டியிருக்கிறது. அதற்காக டெல்லியில் இருக்கிறார் முதலமைச்சர். அவருடைய பயணத்தை கொச்சைப்படுத்துவது என்பது அரசியல் நாகரிகமற்றது. பொத்தம் பொதுவாக தமிழ்நாட்டுக்கு செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. 5000 கோடி நிதி கேட்டப்ப முதலமைச்சர் தரப்புலேருந்து 5000 கோடி நிதி வேணும் அப்படின்னு கேட்டப்ப முதற்கட்டமாக நாங்கள் இவ்வளோ ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்கல்ல. அந்த முதற்கட்டம் 2ஆம் கட்டம்லாம் அவங்க வந்து நிவாரணத்திற்கு, தட் மீன்ஸ் இது நடந்த பிறகு தரக்கூடிய நிதி அல்ல. இங்கே NDRF SDRFன்னு ஒன்று இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர்கள் தயவுசெய்து அதெல்லாம் போய் படித்து தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். தேசிய பேரிடருக்கு என்று ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு நிதியை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்றிய அரசு கொடுத்தே ஆகணும். அது வந்து மழை வந்தாலும் வராட்டாலும் புயல் அடித்தாலும் அடிக்காட்டாலும் பேரிடரை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை செய்வதற்கு அந்த நிதி ஆல்ரெடி பேலன்ஸ் பெண்டிங். இவங்க அதை தான் கொடுக்குறாங்க. இப்போ பாதிப்பு வந்துடுச்சு. இந்த பாதிப்பு வந்த பிறகு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரண உதவிகளை மட்டுமே எல்லாரும் பார்க்குறாங்க. அது மட்டுமா? அதல்ல. அதை தாண்டி சாலைகள் அனைத்தும் சேதமாயிருக்கும். இந்த பெருமலையில் பாலங்கள் அனைத்தும் சேதமாயிருக்கும், சாலைகள் சேதமாயிருக்கும், மின் கம்பங்கள் சேதமாயிருக்கும், பள்ளிக்கூடங்கள் சேதமாயிருக்கும் இல்லையா, பயிர்கள் சேதமாயிருக்கும். இவ்வளவுத்துக்கு நீங்கள் எவ்வளோ நிதி, நீங்கள் கொடுக்குற நிதி எங்கே வைக்கிறது இல்லையா? அப்போ யானைப்பொறிக்கு யானைப்பசிக்கு சோளப்பொறி மாதிரி அது அது பத்தாதுல்ல. அப்போ நீங்கள் கொடுக்கணும்ல. சரி, நாங்கள் கொடுக்காம உங்ககிட்ட கேட்கல இல்லை
ஏப்ரல் அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரையிலான 6 மாத காட்டாக்கட்டங்களே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 7 மாதத்திற்குள்ளே 23,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பணமாக தமிழ்நாடு கொடுத்துருக்குது. ரைட். ஆனால் நீங்கள் நமக்கு கொடுத்தது என்ன? மிக சொற்பம் தானே. அப்போ இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்புங்கிற மாதிரியான ஒரு நடைமுறையைத்தான் பாஜக வந்து தொடர்ந்து செய்கிறது. என்ன ஏதனே கேட்காமல் இருந்த கூட்டத்துக்கு இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? டெல்லியில் இந்த நாட்டினுடைய பெண்கள், இந்த நாட்டினுடைய பிள்ளைகள், சகோதரிகள், இந்த நாட்டிற்காக பதக்கங்களை குவிப்பதற்காக மல்யுத்தத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள், மல்யுத்த வீராங்கனைகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தங்களை பாலியல் ரீதியாக தொல்லை தந்தார் என்று சொல்லி போராட்டம் பண்ணாங்க, அவங்கள போய் எட்டி கூட பார்க்கல பிரதமர், போய் பார்த்தாரா? உள்துறை அமைச்சர் போய் பேசியிருப்பாரா? உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குதுன்னு நான் கேட்குறேன். வேண்டாங்க, இன்றைக்கி நாடாளுமன்றத்திற்குள் புகுந்து புகை குண்டு வீசிட்டாங்க. இந்த 56 இன்ச் மார்பு கொண்ட பிரதமர் ஒரு வார்த்தை நாடாளுமன்றத்தில் பேசணும்ல, உள்துறை அமைச்சர் பேசணுமா வேண்டாமா? இதை எதையுமே பேசாத உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா, வெட்கமா இல்லையா அப்படின்னு நான் கேட்குறேன். ஆனால் இதை பற்றிலாம் பேசணும், இதை பற்றின ஒரு விவாதம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்ன ஒரு 33 MPக்களை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே. இல்லையே இல்லையே, ஜாஸ்தி 100 தாண்டிடுச்சு. இன்னைக்கு காலையில 92, அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. 100 MPக்களை தாண்டி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இல்லை என்ன சொல்ல வராங்க, இப்படி சஸ்பெண்ட் பண்ணுறதுனாலையும் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்காததுனாலையும், ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே ஆட்சி ஒரே தலைவர் ஒரே மதம் ஒரே சாப்பாடு எல்லாம் ஒன்று தான், அவங்களுக்கு இந்தியாவுடைய பன்முகத்தன்மை சிதைக்கப்படணும். ஒரே மொழி சமஸ்கிருதம் ஹிந்தி, சரியா? ஒரே மொழி சமஸ்கிருதம், அது வாய்ப்பு இல்லை, அதனால ஹிந்தியை வச்சிட்ருக்குறாங்க. சமஸ்கிருத ஹிந்திலேருந்து சமஸ்கிருதத்தை நோக்கி நகர்ந்துருவாங்க. இறுதி இலக்கு வந்து ஒரே மொழி சமஸ்கிருதம் தான். இப்போ அதுக்கு போகிற வழியில் ஒரே மொழி ஹிந்தி அப்படி வச்சுக்கிடுங்க. ஒரே மதம் ஹிந்துத்துவா, அந்த ஹிந்துத்துவாலையும் நான் கும்பிட்ற ஐயனாருக்கும் ஜொடலைக்கும் இடம் இருக்காது, அவங்க வேறு. ஸோ இது எல்லாமே அந்த ஒரே 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 இதுங்கிறதுல ஒரே கட்சி பாஜக. அப்போ எதிர்கட்சிகளே என்ன செய்யக்கூடாது, அவையில் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ற ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு பதில் சொல்கிறேன். இந்த பதிலில் உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருக்கலாம், இந்த பதிலில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம், இந்த பதிலில் ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, இல்லையே நீங்கள் இப்படி ஒரு பதில் சொல்கிறீங்க, எனக்கு இதில் ஒரு மாற்று கேள்வி இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம், அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குது. நீ கேள்வியே கேட்காதுன்னு சொல்கிற ஒரு ஜனநாயகம் என்ன மாதிரியான ஜனநாயகம்? என்னுடைய எல்லா கருத்துலையும் நீங்கள் உடன்படணுங்கிற கட்டாயம் இல்லை யாருமே. நான் என் கருத்தை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கேள்வி கேட்குறீங்க, மக்கள் முடிவு பண்ண போகிறாங்க. அப்போ நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய மாண்பு என்பது அதுதானே. எதிர்கட்சிகள் எதுக்கு இருக்குது? நீங்கள் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கணும்ல. நீங்கள் எதிர்கட்சிகளை கேள்வி கேட்டாலே நான் எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பிடுவேன்னா, எதிர்கட்சிகளே இல்லாமல் ஒரு நாடாளுமன்றத்தை நடத்துவது என்பது உலகத்தில் இதுவரை எந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்திலும் இல்லாத ஒரு ஜனநாயக விதி மீறல். இது வந்து ஒரு நல்ல மாண்பல்ல, ஒரு நல்ல பண்பல்ல, ஒரு அரசியல் அறமல்ல. நீங்கள் என்ன பேசுவீங்க இப்போது? நீங்கள் ராகுல் காந்தி எதிர்த்து கேள்வி கேட்டால் ராகுல் காந்தி சஸ்பெண்ட், மகுவா மொய்த்ரா கேள்வி எழுப்பினார், மகுவா மொய்த்ராவை அவ்வளவு கண்ணியக்குறைவாக நடத்தி அவரை டிஸ்மிஸே பண்ணாங்க, இவங்களாம் சஸ்பெண்ட், அவரை டிஸ்மிஸ். இப்பொழுது கேள்வி கேட்டிருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாரையும் சஸ்பெண்டு. அப்போது யாரும் என்னை எதிர்த்து நினைக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது என்ற ஒரு சர்வாதிகாரியினுடைய மனநிலைக்கு இந்த தேசத்தினுடைய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர தாஸ் சென்று விட்டார். அது இந்தியாவிற்கு ஆபத்து. அதே ஒரு நிலை தமிழகத்திலையும் நடக்குதுன்னு பார்க்கலாம்ல சார். தமிழகத்தில் வந்து ட்விட்டர்லேயோ இல்லை சமூக வலைத்தளங்களில் யாராவது அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு மீமோ இல்லை ஏதாவது ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்களும் தானே மிரட்டல்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க, அவங்களும் தானே அரசு செய்யப்படுறாங்க. இப்போ உங்கள் பேர் என்ன? அப்பர்ணா. அப்பர்ணா, அப்பர்ணா, நீங்கள் கேட்பது தவறான கேள்வி அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு கோவம் வராது. அப்பர்ணா, நான் அசிங்கமாக திட்டுறேன். அப்பர்ணா, அவருடைய கண்ணியத்தை குறைக்கிற மாதிரி நான் ஒரு அபாண்டமாக ஒரு பொய்யை சொல்கிறேன். உங்களுக்கு கோவம் வருமா வராதா? உங்கள் உரிமை சார், நீங்கள் சொல்லலாம் சார். சொல்லுவீங்களா? கிடையாது சார். கோவம் வரும்ல? உங்களை ஆபாசமாக யாரோ சித்தரிக்கிறாங்க சமூக வலைதளத்தில். சாரி, நான் உங்களைன்னு உங்களை சொல்ல, நீங்கள் கேட்டனால பொதுவாச்சுப்போம். எக்ஸோஒய்ஸ்ட்டோம், அந்த பெண்ணுக்கு வந்து காவல்துறையில் புகார் அளிக்க உரிமை இருக்குதா? இருக்குல்ல. அது முதலமைச்சருக்கு கிடையாதா? இந்த ஆட்சிக்கு கிடையாதா? இந்த ஆட்சியை எதிர்த்து அரசை எதிர்த்து கேள்வி எழுப்பியவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு விட்டார்களா? அப்படிலாம் இல்லை. அப்படி கேள்வி எழுப்பி எல்லோரும் கைது செய்யப்படணும்னா எதிர்கட்சி தலைவர்கள்லேருந்து முக்கால்வாசி பத்திரிகைக்காரங்க ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும். அப்படி இல்லை. வன்மமான பதிவுகள், வக்கிரமான பதிவுகள், வதந்திகள், பொய்கள், பரவாயில்ல அது கருத்துரிமை அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? அவன் நாளைக்கு எனக்கு எதிராக கேட்பான், உங்களுக்கு எதிராக கேட்பான், பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் கண்ணியம் இருக்குல்ல. பொதுவாழ்வுக்கு வந்து விட்டார்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நோக்கி நீங்கள் என்ன வேணாலும் கேட்பீங்களா? இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர தாஸை நோக்கி கேள்விகளை வைக்கிறேன், எங்கேயாவது அவரை கண்ணிய குறைவாக தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன்னா, அவர் அருவறுப்பாக ஆபாசமாக பேசுகிறேன்னா, நடக்காததை சொன்னனா? அப்போ இப்படிலாம் சொன்ன ஆரம்பித்தா நீங்கள் விட்டுருவீங்களா?
அப்புறம் இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் உன்னாவில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறாள். அவருடைய சடலம் கூட அவருடைய பெற்றோரிடம் கொடுக்கப்படாமல் காவல்துறை முன் கண் முன் எரிக்கப்படுகிறது. அதை செய்தி சேகரிப்பதற்கு சித்தி காப்பன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளன் கேரளாவிலிருந்து போகிறான். அவனை நீங்கள் கொடும் சட்டத்தில் கைது செய்து 2 வருஷம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பிணையே கொடுக்காமல் ஜெயிலில் வச்சுருந்தீங்களே, நீங்கள் என்ன உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் அப்படியா நடக்கிறது? அப்படி இல்லை. நீங்கள் பரப்பும் வதந்திகள், நான் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசின் மீது தான் எனக்கு கோவம். இன்னும் பல பேரை கைது பண்ணாமல் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், கைது பண்ணணும்னு சொல்கிறேன். குறிப்பாக அண்ணாமலையெல்லாம் இதுக்குள்ளே ஜெயிலில் இருக்கணுங்க. அண்ணாமலை பரப்பிய வதந்தி 1-ஆ 2-ஆ சொல்லுங்கள். ஒரு மாணவி தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறாள், அதுக்கு மத பிரச்சனை சொன்னாரா, மதச்சாயம் பூசினார், அது இல்லையேன்னு புரிவாச்சு, மன்னிப்பு கேட்டியா நீ? இருவரும் தலைவர்கள், ஐயா பசும்பொன் ஐயாவும் பேரறிஞர் அண்ணாவும், இவர்கள் இருவரை பற்றியும் இல்லாத ஒரு தகவலை நீ பொய்யா சொன்ன, அது இல்லை என்று நீ எந்த பத்திரிகை நீ மேற்கோள் காட்டி சொன்னாயோ அந்த பத்திரிகை மறுத்தது, எங்கள் பத்திரிகையில் அப்படி ஒரு செய்தி வரவில்லை என்று குறைந்தபட்சம் நீ வருத்தம் தெரிவிச்சியா, மன்னிப்பு கேட்டியா? எவ்வளோ வதந்திகள் அப்போ. அப்போ நீங்களாம் சுதந்திரமாக தானே வெளியில் வேணும் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. நியாயமாக பார்த்தா தமிழ்நாடு அரசு இன்னும் கொஞ்சம் பேரை பிடிச்சி உள்ளே போடணும். டிசம்பர் 17-18 ஆகிய தேதிகளில் மிக அதிகனமழை பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு 17-ஆம் தேதி தான் வானிலை ஆய்வு மையமே சொல்லியிருக்காங்க. அப்போ தகவல் தாமதமாக கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. இதை எல்லாரும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் வந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சுடு விவகாரத்தை நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படின்றாங்க. இந்த கம்பாரிசன் கரெக்டு தானா சார்? ரொம்ப அபத்தமான கம்பாரிசன், கேவலமான கம்பாரிசன். சி, இதுவும் அதுவும் எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட். ஒரு மழை பெய்யும், இத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்யும், கனமழை பெய்யும், மிக கனமழை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் பல 100 கோடி ரூபாய் கொட்டி நீங்கள் வந்து என்ன செஞ்சுட்ருக்கிறீங்க, ராக்கெட்டை ஏவிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, விண்வெளியில் வச்சு நீங்கள் ஆய்வு செஞ்சு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. 2 விஷயம், வானிலை ஆய்வு மையம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியுமா அந்த கேள்வி கேட்ட அதி புத்திசாலிகளுக்கு? வானிலை ஆய்வு இருக்கு இல்லையா, அது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கா, நீங்கள் சொல்லுங்கள். மத்திய அரசு. மத்திய அரசு ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. ஒன்றிய அரசு ஒரு செய்தியை கொடுக்குது, அது 18-ஆம் தேதிக்கான செய்தியை 17-ஆம் தேதி தான் கொடுக்கிறது, அதுலேயும் போதிய அலர்ட்டை கொடுக்கலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு, ரைட்? இது கடந்த காலங்களையும் இந்த குற்றச்சாட்டு இல்லை, ஒருவேளை முன்னாடி கொடுத்துருந்தா அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நான் அதை சொல்கிறேன், 2 விஷயமாக சொல்லிடுறேன், இது ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் மாநில காவல்துறை என்பது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, உள்துறையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர் முதலமைச்சர். தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை துப்பாக்கிச்சூடு நடத்தி ஊரெல்லாம் பேசு பொருளாகி மக்கள் செத்து மடிந்த பிறகு செய்தியாளர்களை பல மணி நேரம் கழித்து சந்திக்கின்ற பொழுது செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், ஐயா தூத்துக்குள்ள துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கேன்னா அப்படியா நான் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறது ஒன்றுங்களா? என்ன லாஜிக், இதெல்லாம் வன்மம்ங்க, ரைட்டா? ரைட். சரி, இப்போ வந்து ஒரு வேளை ஒரு 1 வீக் பிஃபோராக சொல்கிறாங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், வர்ற மழையை தடுத்து நிறுத்திட முடியுமா? நான் தான் முதலமைச்சர், கட்டளை இடுகிறேன், மழையை நில்லுன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓ 95 சென்டிமீட்டர் மழையா, வரலாறு காணாத மழை, அப்போது என்னெல்லாம் சிக்கல் இருக்குது, குளங்கள் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போது இன்னும் குளக்கரைகளெல்லாம் நினச்சிங்க ஸ்ட்ராங் பண்ணுங்க, ரைட்? 95 சென்டிமீட்டர் மழை, அப்போ டேம்லேருந்து இப்போவே நம்ம தண்ணியெல்லாம் நினச்சிச்சுவோம், மழை வருவதற்கு முன்பாகவே டேமை நம்ம வந்து காலி பண்ணிட்டோன்னா மழை வரும்போது டேம் ஃபுல்லாச்சுனாலும் இப்போ இன்றைக்கி திருநெல்வேலியோட சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாமிரபரணி ஓவர்ஃப்ளோ ஆகி தான் கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளேலாம் தண்ணி ஒரே நாளில் வடிவமும் செஞ்சிருச்சு, அது வேறு. அப்போது டேமை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அவங்க, தண்ணியெல்லாம் முதல்லே கொண்டு வந்திருப்பாங்க வெளியில், அப்போது இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்து வராது, நம்ம வந்து தண்ணியை இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல மேனேஜ் பண்ணியிருக்க முடியும். இதையும் தாண்டி என்டிஆர்எஃப் வீரர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம சொல்லி வர வச்சுருக்க முடியும். திடீர்னு மழை பெய்கின்ற பொழுது உங்களால் போட்டை எங்கே, அதை எங்கே போட முடியும். அப்போது 95 சென்டிமீட்டர் மழை அப்படின்னா மழையினுடைய அளவு பெரிதாக இருக்கும், அப்போது கூடுதலான போட்டு, இப்போ போட்டே போக முடியல, ஹெலிகாப்டர்ஸ் வேணும். இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள், என்டிஆர்எஃப்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ நம்ம முதலே ஒன்றிய அரசுக்கு சொல்லி என்டிஆர்எஃப்ஐ கேட்டு எனக்கு கூடுதலாக ஹெலிகாப்டர்ஸ் கொடுங்க, இதெல்லாம் நம்ம செய்ய முடியும். அப்போ இதெல்லாம் செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அப்போ என்னென்னா, பாதிப்பு இருக்குமா? ஆமாம் இருக்கும், இயற்கையை மிஞ்சி யாரும் கிடையாது. ஆனால் அந்த பாதிப்பு வந்த உடனே நம்ம எதிர்கொள்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்க முடியும், தயாராக ஓகே குயிக்காக, ஹெலிகாப்டர்ஸ் லேட்டாக போகாது, போட் லேட்டாக போயிருக்காது, இவ்வளவு தண்ணி வெள்ளம் வந்திருக்காது, அணைகளை முதலே கொஞ்சம் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்க முடியும். ஸோ
இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வானிலை மையம் முதலே செய்திருக்க வேண்டிய விடயங்கள். அவங்க வேணும்னு சொல்லாமல் விட்டாங்கன்னு யாரும் இங்கே குற்றம் காட்டலை, அப்படிலாம் யாரும் சொல்லலை. அப்போ நம்ம என்னென்னா, வானிலை ஆய்வுகளில் நாம் இன்னும் கூட பின்தங்கி இருக்கிறோமோ அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. பல கோடி ரூபாய் கொட்டி கொட்டி நம்ம வந்து நிறைய ராக்கெட்ஸ்லாம் அனுப்புகிறோம். ஸோ அதெல்லாம் இன்னும் வானிலை சார்ந்த ஆய்வுகளில் நாம் ஒருபடி மேலே போகணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டிய தருணமாக இதை பார்க்கணும். இன்னும் வர இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இதை விட சூப்பர் எல்னோலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண போகிறோம்? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சுனாமி வந்தபோது இந்த சிக்கல் வந்துச்சு, அதை யாரும் ஜெயலலிதாவ போய் கேள்வி கேட்கல. இப்போ நீங்கள் சொன்ன கம்பேரிசனுக்கு நான் வரேன். தூத்துக்குடி இதையும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் சுனாமினா என்னன்னே அப்போ யாருக்கும் தெரியாது. இந்தியாவில் சுனாமியை பற்றிய நாலேஜே இந்தியாவில் யாருக்கும் கிடையாது. அப்போமா அலர்த்து கொடுக்கப்பட்டுச்சுன்னு ரொம்ப பின்னாடி சொன்னாங்க. சுனாமி அப்போ அங்கேருந்த கடற்கரை உயர பணிகளில் இருந்தவர்களுக்கு அது என்னன்னே புரியலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பெரும் தாக்கம், யாருமே போய் ஜெயலலிதாட்ட போய் சுனாமியை நீங்கள் தடுத்து நிறுத்தலை அப்படின்னு கேட்பானா? யாரும் கேட்கல, அது வாய்ப்பும் கிடையாது. யார் என்ன செய்ய முடியும்? அது இயற்கை பேரிடர். ஆனால் இனி சுனாமி வரப்போகுதுன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்யணும்? ஏன், ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி படிச்சிருக்கிறீங்க. அப்போது நீங்கள் சுனாமியை முன்கூட்டியே கண்டறிவதற்கான தொழில்நுட்பமும் அறிவியலும் உங்கள்கிட்ட இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா நீங்கள் வல்லரசு நாடு, நாம் வல்லரசு நாடு நம்ம சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. இதைத்தான் சொல்கிறாங்க. இதையும் அதையும் ஒப்பிடுவதுங்க என்பது முட்டாள்தனமான ஒப்பீடு. டெல்லியில் இன்னைக்கு பிரதமரை நைட்டு சந்திச்சு பேச போகிறதா இருக்காருன்னு நீங்கள் சொன்னீங்க. ஒருவேளை பேசுகிறாரு, தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் மத்திய அரசு அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்களா? கொடுக்கணும். சரி, ஒன்றிய அரசுங்கிறது யாருங்க? நம்ம தானே. ஒன்றிய அரசுக்குன்னு தனி சிட்டிசன்ஸ் இந்த நாட்டில் இருக்காங்களா? இவங்கள்லாம் ஒன்றிய அரசுடைய குடிமக்கள், இவங்கள்லாம் மாநில அரசுடைய குடிமக்கள். அப்படியா? இங்கே அப்படிதான் சார் நடந்துட்டுருக்காண்ணா. அப்படி அப்படியா? அப்படி பார்த்தாங்கன்னா ஒன்றிய அரசோ அல்லது ஏதேனும் தேசிய கட்சி பார்த்தாலும் அது தவறுன்னு நான் சொல்கிறேன். கார்கில் போரின் பொழுது முதலில் நிவாரண உதவியை நீட்டியது தமிழ்நாடு. குஜராத் பூகம்பத்திற்கு முதலில் நிவாரண உதவியை நீட்டியது தமிழ்நாடு. கேரளா பெருமலை வெள்ளத்திற்கு முதலில் மண் சரிவு பெருமலை வெள்ளம் முதலில் நிவாரண உதவிகளை நீட்டியது தமிழ்நாடு. ஒடிசா புயலின் பொழுது முதலில் நிவாரண உதவிகளை நீட்டுவது தமிழ்நாடு. அப்போது இந்தியாவில் எந்த மூலைகளில் யாருக்கு இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டாலும் ஓடோடி சென்று உதவுவது தமிழ்நாடாக இருக்கின்ற பொழுது, நான் சொல்கிறது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, அது அதிமுகவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம், தமிழ்நாடு மக்களாக சொல்கிறேன், மக்களுக்கான கிரெடிட் தமிழ்நாடு மக்களும் செய்கிறாங்க, அரசும் செஞ்சுருக்குது. அப்போ தமிழ்நாடு அதை செய்கின்ற பொழுது, தமிழ்நாட்டுக்கு ஒரு இன்னல் வருகின்ற பொழுது, நீங்கள்லாம் கைகட்டி அதை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆகிடக்கூடாது. நீங்கள் வந்து என்ன செய்யணும்? அஃப்கோர்ஸ் உடனடியாக ராஜ்நாத் சிங் வந்தார், பாராட்டுதலுக்குரியது. ஒன்றிய அரசுடைய குழு வந்தது, மகிழ்ச்சி. அவர்கள் வந்து சென்னை பெருமலை வளத்தை வந்து பார்த்துட்டு போனாங்க, பணிகள் சிறப்பாக நடந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனாலும் நீங்கள் நிதி ஆதாரங்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, இந்த நிதி ஆதாரங்களை இப்போ விடுவிக்கிறது இதல்ல பிரச்சனைக்கு தீர்வு. உலகம் முழுவதும் இன்றைக்கு வேறு ஒரு பிரச்சனை பெரிய அளவில் விஸ்வரூபம் அடிக்கிறது, அதை தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறோம். இது இரண்டு நாள் தொடங்கி மியூசிக் போட்டு பரபரப்பை ஏற்றிட்டு அடுத்த நாள் போயிட்டோம்னா நம்ம திருப்பியும் சிக்கலை மாட்டுவோம். உலகம் முழுவதும் சூழலியலில் மிகப்பெரிய தாக்கம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஐயா நம்மாழ்வார் முன்னாடியே சொன்னார், இனி பருவமழை என்பது கிடையாது, அதீத வறட்சி இருக்கும், அதீத மழையும் இருக்கும். வறட்சி வந்தால் பயங்கர வறட்சியாக இருக்கும், குட்டிக்கவே தண்ணி இருக்காது. மழை வருகின்ற பொழுது வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி இருக்கும். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக காலநிலை மாறிப்போய் விட்டது. இந்த காலநிலை மாற்றத்துக்கு யார் காரணம்? நீங்களா, நானா, திமுகவா, அதிமுகவா, யார்? அப்போது இது உலகளாவிய ஒரு பிரச்சனை. ரைட், தனியார் மய தாராளமய புதிய பொருளாதார கொள்கைகளினுடைய நன்மைகள் என்று ஏதேனும் இருக்குமென்றால் அது மாதிரி தீமைகளும் சிலது இருக்கிறது. அந்த தீமைகளில் இதெல்லாம் பட்டியலிடப்பட வேண்டியவை. இப்போ இதை சரி செய்கிறதுக்கு உலக நாடுகள் பெருமளவில் ஃபண்டை வந்து என்ன செய்கிறான், நிதியை ஒதுக்கீடு செய்கிறான். அந்த நிதி ஒன்றிய அரசின் மூலமாகத்தான் யாருக்கு வரணும், மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும். ஒன்றிய அரசும் கூடுதலாக இதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும். அப்போ இதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் கூடிய, நான் சொல்கிறது இந்த ரிலீஃபை விட்டுருங்க, இது இல்லாமலே சொல்கிறேன், இது இல்லாமலே இந்த சூழலியல் மாற்றத்தை சரி செய்வதற்கான வேலைகள்லாம் தான் நிரந்தர தீர்வாக இருக்கணும். இல்லைன்னா இப்போ இந்த வீடியோ கூட கொஞ்சம் நல்லா வியூஸ் போகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அவங்கள திட்டிக்கலாம், அவங்க கொஞ்சம் என்ன திட்டிக்கலாம். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், இதல்ல தீர்வு. அது யாரும் யார் இருந்தாலும் முதலமைச்சரால் என்ன செய்ய முடியும்னா நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள முடியும், அதில் வேகம் காட்டலாம். ஆனால் வருமுன் காப்பது நிரந்தர தீர்வு, வந்த பிறகும் கூட அதனுடைய பாதிப்பை குறைப்பதும் ஓரளவுக்கான தீர்வு. இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறத உலக நாடுகள் அனைத்தும் இன்றைக்கி இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்தியா அதற்குள் பயணிக்க வேண்டும். நிச்சயமா, தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் விரிவாக பேசும், நிறுத்திருக்கிறோம். நன்றி சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ.